24 வருடமாக வெற்றிகரமான விற்பனையில் ஏஎம்பி ஃபர்னிச்சர் மால் மண்டே மார்க்கெட் குளச்சல் ரோட். வீட்டுக்கு தேவையான சோஃபா, பிரம்பு ஊஞ்சல், கட்டில், மரபீரோக்கள், திவான் கட்டில் மற்றும் அனைத்து கம்பெனி மெத்தைகள், பூஜை அறை, டைனிங் டேபிள், குஷன் சோஃபா. முக்கியமாக குஷன் சோஃபாக்கு வந்து 10 இயர்ஸ் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. குஷன் சோஃபா மட்டும் இல்லாமல் கார்னர் சோஃபாவும் அவைலபிளாக வந்து இருக்குது. இது மட்டும் இல்லாமல் வீடு மற்றும் அலுவலக தேவையான அனைத்து விதமான சேர்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்பெஷல் ஆஃபரும் காத்துட்ருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நண்பர்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாவா 42 பாபர் இந்த பைக்கை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிராப்ல பார்த்தோம், எஸ்டி அட்வென்ச்சர் பார்த்தோம், ஸோ பெராக் எல்லாம் பார்த்தோம். பெராக்கனுடைய இன்னொரு வெர்ஷன்னே சொல்லலாம், வெர்ஷன்ல அதுக்கு அண்ணனோ தம்பினோ சொல்லலாம், அந்த மாதிரி தான் வந்து இந்த பைக்கோட டிசைன் வந்து இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பைக்கோட இந்த பைக்கினுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கினுடைய அந்த ரைட் ரிவ்யூ நம்ம ஓட்டி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து அப்டேட் வந்து சொல்கிறேன். ஸோ பைக்குங்கிறது நம்மகிட்ட ஒயிட் அண்ட் ப்ளூ இந்த காம்பினேஷன்லாம் வந்துருக்கு. பார்க்கறது சூப்பராக வந்துருக்கு. ஒயிட் கொஞ்சம் அட்ராக்டிவாகிட்டு வேறு லெவலில் இருக்குது. ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, ஒரு ஷர்ட்டு போட்டுட்டு ஓடிட்டு போனால் கொஞ்சம் கேட்டால் சூப்பராக இருக்குது. ஒரு கோல்டு ஹீரோ போட்டாலும் நல்லா இருக்குது. இருந்தால் போடுங்க, இதெல்லாம் நம்ம சில்வரில் போட்டுக்கிட்டேன், அதெல்லாம் ஃபியூச்சரில் வாங்கிக்கலாம். ஓகே, அப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். 334 cc இன்ஜின் இருக்கு, 29.51 பிரேக்கர்ஸ் பவர் அண்ட் டார்க் வந்து பார்த்தீங்கன்னா 32.74 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து வெளிப்படுது. கியர் பாக்ஸ் வந்து இதில் வந்து 6-speed கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டில் வந்து லிக்விட் கூலிங் சிஸ்டம் வந்து இருக்குது. ஃப்ரெண்டில் சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ரியரில் வந்து பார்த்தோன்னா 7-step அட்ஜஸ்டபிள் மோனோசாக் சஸ்பென்ஷன் வந்து ரியரில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் ஹெட்லைட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவுட்டில் வந்து ஒரு குரோமியம் ஃபினிஷிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க தூரத்தில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு. ஸோ ஃப்ரண்டில் வந்து எல்இடி ஹெட்லைட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்இடியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் டயர்ஸ் வந்து 100x90 செக்ஷன் டயர்ஸ், 18-inch வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் டிஸ்க் பிரேக் அண்ட் ரியரில் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டியூயல் சேனல் ஏபிஎஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரியரில் 240mm டிஸ்க் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா 280mm டிஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அசிஸ்டண்ட்டு ஸ்லிப்பர் கிளச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து 12.5 liter வந்து இருக்குது. மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 km மைலேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். பைக்கில் சீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் சீட்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நார்மலாக நம்ம பைக்கில் வந்து உட்காந்து இந்த பைக் வரும்போது கொஞ்சம் முதல்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்து அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு. அண்ட் நமக்கு வந்து உட்காரகம் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து திடீர்னு வலிக்கு போகாத மாதிரி ஒரு ஸ்டெப் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட சீட்டு சிங்கிளாக வச்சு ஓட்டுறது தான் பிடிக்கும். எஸ்காஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 எஸ்காஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இந்த பக்கம் பாருங்கள், இது எண்டில் இந்த பிளாக்கு இந்த அவுட்டில் ஒரு குரோமியம் ஃபினிஷிங் கொடுத்துரும் தெரியுமா, அட்டகாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படியே இந்த இன்ஜினை பார்த்தீங்கன்னா அவுட்டரில், ஸோ இங்கே வந்து ஃபின்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து லைட்டது ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரோமியம் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா குரோமியம். ஸோ லுக்காக இருக்குது பாருங்கள், பிளாக்கு குரோமியம், அது ஒயிட் அண்ட் பழைய மாடலில் அப்படி தானே வரும், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஆயில் வியூ கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்ஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சைடு பாருங்கள், ஒரு 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 இது மாதிரி ஒரு செட்டப் டிசைன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. நம்ம கால் வச்சுட்டு வைக்கும்போது கரெக்டாக, எனக்கு ஃபுட் ஸ்டெப் வந்து நம்ம கால் வைக்கும்போது கரெக்டாக இருந்தது. அந்த நம்ம வைக்கும்போது சம்டைம்ஸ் நம்ம கால் வந்து பார்த்திங்கன்னா தெரியாத, இங்கே பாருங்கள், இதில் ஆக்சுவலாக வந்து ப்ரொடெக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. ஹீட் வந்து நம்ம ஹீட் ப்ரொடெக்ஷனுக்கு கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் ஒரு சேஃபர் சைடுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம வந்து நம்ம செப்பல் இல்லை ஷூவை போட்டிருக்கும்போது இதை தாண்டி நம்ம அங்கே வந்து கால் போகாது, கரெக்டாக வந்துருக்கும். நல்ல ஒரு இதுதான். ரியரில் பார்த்தோன்னா எல்இடி டெய்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஓல்டு ஸ்டைலில் அந்த பெட்ரோல் கேப்பு, இதில் பாபு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, நல்லாயிருக்கு. இந்த பக்கம் நம்ம கியர் லீவர் பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஹீட் ஷீல்டு, ஹீட் ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு பிரேக் பக்கமும் ஹீட் ஷீல்டு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அண்ட் இந்த பைக்கு கீ போர்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வந்து சைடில் கீழே தான் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. பைக்கினுடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 145mm இருக்குது, கொஞ்சம் கம்மியாக தான் வந்துருக்கு. ஆனால் ஸ்பீட் பிரேக்கரில் போகும்போதெல்லாம் இங்கே உள்ள ரோட்ஸில் எதுவுமே வந்து இடிக்கலை, கரெக்டாக தான் வந்து போகுது. இந்த பைக்கோட வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 1485mm வந்துருக்கு. இந்த பைக்கினோட வெயிட் 185 kg இருக்குது. சீட் ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 740
எம்ஓ வந்து இருக்குது. இனி நேராக இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி போய் பார்க்கலாம். மிரர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் பார் நம்ம ஓட்டும் போது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்த்து சொல்கிறேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்ட்ரோல் பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோடு மாற்றுறதுக்கு செட்டிங்ஸ் அதுக்குள்ளது, லெஃப்ட் சைட் ரைட் சைடு இண்டிகேட்டர் ஹார்ன் இருக்குது. அண்ட் இந்த பக்கம் கீ ஸ்விட்ச் இருக்குது அண்டு ஹசார்டு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்ச்சு ஆன் பண்ணி உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். கீ ஆன் பண்ணியாச்சு, ஹாய் அப்படின்னு சொல்லி வருது. பார்த்தீங்கன்னா பேட்டரிக்குள்ள சிம்பிள், டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடு இண்டிகேட்டர், நியூட்ரலு, ஹைபீம் லைட்டு, ரைட் சைடு இண்டிகேட்டரு, அது இன்ஜின் மாடல் ஃபங்க்ஷன், லோ ஃபியூல் வார்னிங் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடு போகுது, ட்ரிப்பி இருக்கும் காட்டுறேன். இப்போ சைட் ஸ்டாண்ட் இருக்குது அதை காட்டுது, இப்போ செகண்ட் கியரில் கிடக்கு. ஸோ அப்படின்னு சொல்லி இதில் காட்டுது பார்த்தீங்களா. இதில் கிளாக் இருக்குது, வேறு விஷயம் வேறு. அங்கே ஃபியூல் கேஜ் இருக்குது, பட்டன் ப்ரெஸ் பண்ண ட்ரிப்பி ஓடோ மீட்டர் இருக்குது. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹை பீம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஓடணும், லோ பீம்னா எப்படி, இது வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜிங் ஆப்ஷன் கூட வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹோல்டர் கூட மாட்டியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா இன்னொரு ஹோல்டர் வந்து வாங்கி வச்சுக்கணும், மொபைல் ஹோல்டர் நம்ம இங்கே வாங்கி வச்சுட்டா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம டேங்க் கவர்லன்னா டேங்க் கவர் போடணும், இல்லைனா வந்து ஹோல்டர் வாங்கி வச்சு நம்ம கரெக்டாக சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு டேங்கில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சைடில் வந்து ரப்பர் பேடிங் கொடுத்துருங்க, இதில் ஜாவா அப்படின்னு சொல்லி பேட்ஜ் இருக்குது. இந்த பக்கம் இருக்குது அண்டு அந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து கொடுத்துருக்காங்க. ரியரில் உள்ள டயர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஒயர்டான ஒரு டயராக தான் வந்துருக்கு. பைக்கோடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மிரர் வேரியண்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வேரியண்ட்ல இருந்து அந்த வேரியண்ட் என்னெல்லாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ ஷோரூம் இப்போ அவைலபிளாக இல்லை, உங்கள் டெல்லி சைட்லலாம் அவைலபிளாக இருக்கும். ஸோ என்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் இருக்கு பார்த்தீங்களா, டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து குரோமியம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது சேஞ்சஸ் என்னன்னா இன்ஜினில் வந்து டிசைன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து குரோமும் பிளாக் கலரில் இருக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் டிசைன் சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து டைமண்ட் கட் அலைன்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் கொஞ்சம் அந்த ஐடியல் ஆர்பியும் வந்து 1500 வந்து குறைச்சிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே சேஞ்சஸ் இருக்கு. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து 218000 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக வந்து இருக்கு. ஆனால் இப்போ இருக்கிற அந்த புதிய வேரியன்ட் வந்து 225000 வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக வந்து இருக்கு. ஸோ பிக்சர்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு இந்த வேரியண்ட் பிடிச்சிருக்கா அந்த வேரியண்ட் பிடிச்சிருக்கா எது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அப்போ நீ எல்லா ஸ்பெசிஃபிக்ஸும் பார்த்துட்டோம், இந்த பைக்கு இப்போ ஓட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் ரைடிங் பொசிஷன்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க கியர் போடுறது பாருங்கள் எப்படி இருக்குங்க, ஃபுட் ஸ்டெப் இப்படி இருக்குது. அண்டு இங்கே வரேன் ரைடிங் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே பாருங்க அப்படியே உட்காந்து அப்படியே போகிற நமக்கு கையெல்லாம் வந்து ஃபோல்டு பண்ணியிருக்க மாதிரி இல்லை, அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹேண்டில் பார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ணி வச்சுப்பாங்க அந்த மாதிரிலாம். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வரும்போதே அப்படி தான் வருது, சூப்பராக அப்படி ஸ்ட்ரைட்டாக உட்கார்ந்து அப்படி ஓட்டிகிட்டே போகலாம். பவர் வேறு மாதிரி இருக்குது. அண்டு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டைலாக அழகாக அந்த டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யங்ஸ்டர்ஸை கொஞ்சம் கவர்ற மாதிரி சூப்பர் ஓட்டும் போது சூப்பராக இருக்கு, அது சவுண்டு கேட்கவும் நல்லா இருக்கு. பிரேக்கிங் அடித்து பார்த்தோம்னா மழை பெய்திருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் அடிக்கணும், எங்கே வாரி விட்டுறக்கூடாது எனக்கு அது ஒரு பயம். இது பிரேக் அடிச்சு பார்ப்போம் சரியானது, சடன் அடிச்சு பார்ப்போம் பிரேக் கன் மாதிரி. டியூல் சிம் ஏபிஎஸ் வந்து மக்களுக்கு ப்ரோ கொடுத்துருக்காங்க, ரியர் பிரேக் அடிச்சு பார்ப்போம் கரெக்டாக ஏபிஎஸ் தெரியுது, சக்க 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 அந்த விட்டு 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 பிடிக்க தெரியுமா தெரியுது.
இந்த பைக்கில் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 கிலோமீட்டர் நமக்கு வந்து எதிர்பார்க்கல மக்களே. ஸோ சிசி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹை சிசி, ஸோ அவ்வளோதான் கிடைக்கும் எனக்கு. 12.5 லிட்டர் வந்து ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. ஸ்பீட் பிரேக்கர் ஒன்று இருக்குது, சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன்னு பார்த்து சொல்லு. நல்லா இருக்கு. பவர் சும்மா அழுகி தெரிக்குது. அண்ட் இப்போ சீட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு எனக்கு முதல் தடவை உட்காரும் போது எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவு ஃபீல் ஆகல. ஸோ ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் சொன்ன மாதிரி அப்படி இருந்துச்சு. அண்ட் பெராக்கனை ஓட்டும் போது எனக்கு அந்த சீட்டு அப்படி தெரியல. ஆனால் எனக்கு பாபர் ஓட்டும் போது மட்டும்தான் எனக்கு அந்த சீட்டு லைட்டாக கொஞ்சம் ஏதோ டிஃப்ரெண்ட்டாக உட்கார்ற மாதிரி அப்படி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அப்போ இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன்ல அவர்கள் மீண்டும் இந்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் 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 பாய்.